திட்ட விளக்கத்துல துவக்கப்படாத தரவுகள்ல நாலு முறை பார்த்தோம். அதுல வந்து ஃபர்ஸ்ட் மூணு முறை போன கிளாஸ்ல பார்த்துட்டோம். அடுத்த நம்ம லாஸ்ட் ஒரு முறை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா படிவிலக்க முறை. ஸோ படிவிலக்க முறையுடைய திட்ட விளக்கம் ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்மா ஈக்குவல் டு சி இன்ட்டு ரூட் சமேசன் டிஐ ஸ்கொயர் பை என் மைனஸ் சமேசன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இந்த டேர்ம் மட்டும் பாருங்களேன், இந்த இதை வச்சு நம்ம ஒரு ஃபார்முலா பார்த்துருக்கோம். ஸோ இதை பார்த்ததுமே உங்களுக்கு என்ன ஃபார்முலா ஞாபகம் வருது? ஊக சராசரி முறை. ஸோ ஊக சராசரி முறை நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஃபார்முலா தான் என்ன பண்ணுறோம், நம்ம பண்ணுறோம், ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல நம்ம ஊக சராசரி முறையில் டிஏங்கிறது நமக்கு என்னது, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஏங்கிறதா இங்கே என்னது நமக்கு, ஊக சராசரி. இந்த படிவிலக்க முறையிலே நம்ம என்ன பண்ணுறோம், ஏவை ஊக சராசரியாக எடுத்துக்கிறோம். ஸோ இது வந்து ஊக சராசரிக்குரியது. இப்போ இந்த இடத்துல சி அப்படிங்கிற ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. இந்த சி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2, 4, 8, 10 தரவு புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே எந்த எண்ணால் வகுப்படும், வகுத்தல் 2 எல்லாமே என்னவாகும், கேன்சல் ஆகும். இந்த 2ங்கிறது தான் நமக்கு என்னது, சி. ஸோ கொடுக்கப்பட்ட தரவு புள்ளிகளின் எந்த எண்ணால் வகுக்கப்படுதோ அந்த எந்த நமக்கு என்னது, சி. ஸோ இங்கே டிஐ ஈக்குவல் டு என்னது, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. எக்ஸ்ஐங்கிறது நமக்கு என்னது, தரவு புள்ளி 2. மைனஸ் ஏங்கிறது நம்ம ஒரு ஊக சராசரி கண்டுபிடிப்போம் இதுக்குல. அது ரெண்டையும் மைனஸ் பண்ணி என்ன பண்ணணும், இந்த சியால் வகுக்கணும். இதுதான் இந்த இடத்துல நமக்கு என்னது, டிஐ. இந்த டிஐ எக்ஸ்ஐ மைனஸ் ஏ வந்து என்னது, நமக்கு ஊக சராசரி முறையில் மட்டும்தான் பண்ணுவோம். ஸோ படிவிலக்க முறையில் டிஐங்கிறது எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி. இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு எடுத்துக்காட்டு சம் பார்க்கலாம். ஸோ எடுத்துக்காட்டு 8.7, 8.8 இதில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துக்காட்டு 8.7. ஒரு பள்ளி சுற்றுலாவில் குழந்தைகள் தின்பண்டங்கள் வாங்குவதற்காக செலவு செய்த தொகையானது முறையே. ஸோ இதுதான் நமக்கு என்னது, தரவு புள்ளி 5, 10, 15, 20, 25, 30, 35, 40 ஆகும். படிவிலக்க முறையை பயன்படுத்தி அவர்கள் செய்த செலவிற்கு திட்ட விளக்கம் காண்க. ஸோ சம்லே கொடுத்துட்டாங்க, படிவிலக்க முறையை பயன்படுத்தியே திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ படிவிலக்க முறைக்கு நமக்கு என்ன வேணும், தரவு புள்ளிகளின் எண்ணிக்கை வேணும். மொத்தம் எத்தனை இருக்குது, 2, 4, 8 இருக்குது. ஸோ 8. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோடைய சி, இது வந்து இது எல்லாமே எந்த எண்ணால் வகுபடும், 5 வகுபடும். ஸோ அப்போ சி வந்து நமக்கு என்னது, 5. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும், நம்ம ஏ கண்டுபிடிக்கணும். ஸோ தரவு புள்ளிகள் கண்டுபிடிக்கணும். இந்த ஊக சராசரி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ஃபஸ்ட்டு சராசரி கண்டுபிடிக்கணும். ஸோ சராசரி வந்து என்ன பண்ணுவோம், எல்லா தரவு புள்ளிகளையும் என்ன செய்யணும், கூட்டணும். கூட்டி மொத்தமாக இருக்கிறதால என்ன செய்யணும், வகுக்கணும். ஸோ எல்லாத்தையும் கூட்டணும்னா 180/8. ஸோ இதை கேன்சல் பண்ணோன்னா 22.5. ஸோ தசம எண்ணில் இருக்குது. இந்த 22.5 நமக்கு எதுக்கு நியராக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 20-க்கும் 25-க்கும் நடுவில் இருக்குது 22.5. ஸோ நமக்கு ரொம்ப அருகில் இருக்கிறது என்னது, 20. அப்போ இந்த ஏவை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறோம், 20 எடுத்துக்கிறோம். அடுத்து நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும், படிவிலக்க முறையுடைய ஃபார்முலா சி இன்ட்டு ரூட் ஆஃப் சமேசன் டிஐ ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேசன் டிஐ பை என் த ஹோல் ஸ்கொயர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், சமேசன் டிஐ ஸ்கொயர்டோ சமேசன் டிஐ என்ன செய்யணும், அந்த அட்டவணையில் போட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கொடுக்கப்பட்ட தரவு புள்ளி அடுத்தது டிஐங்கிறது இங்கே என்னது நமக்கு, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ. ஸோ எக்ஸ்ஐ மைனஸ் ஏங்கிறது என்னது, 20. இதை கண்டுபிடிச்சிட்டு என்ன பண்ணணும், டிஐங்கிறது நமக்கு ஒரிஜினல் ஃபார்முலா என்னது, படிவிலக்கு முறையில் எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சி. ஸோ இங்கே சிங்கிறது நமக்கு என்னது, 5. ஏன் 2 அட்டவணை அதை பிரிச்சுக்கிறோம் அப்படின்னா, ஒரே இதில் நம்ம என்ன பண்ண முடியாது, எக்ஸ்ஐ மைனஸ் ஏ பை சின்னு கண்டுபிடிக்க முடியாது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்ஐ மைனஸ் ஏ கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை 5 வகுத்துட்டா நமக்கு ரொம்ப ஈஸியாயிடும். அடுத்தது டிஐ ஸ்கொயர், கண்டுபிடிச்ச டிஐ வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணிடணும். ஸோ எக்ஸ்ஐங்கிறது நமக்கு என்னது, 5, 10, 15, 20, 25, 30, 35, 40.
ஸோ எக்ஸைங்கிறது ஒவ்வொரு தரவு புள்ளிகள். அப்போ 5 - 20 அதாவது டிஐ ஈக்குவல் டு எக்ஸை மைனஸ் 20. எக்ஸை மைனஸ் 20, எக்ஸைங்கிறது நமக்கு என்னது 5 - 20. ஸோ இதை நம்ம மைனஸ் பண்ண என்ன வரும், -15. இப்படியே ஒவ்வொரு எண்ணையும் என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். -5, 20 கழிச்சா 0, அடுத்து 5, அடுத்தது 10, 15, 20. இப்போ நம்ம இந்த எக்ஸை மைனஸ் ஏ தான் கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ இதை என்ன பண்ணணும், டிவைட் பை சி இருக்குது, 5 நம்ம என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். இப்போ -3, -2, -1, 0, 1, 2, 3, 4. இப்போ இதுதான் நமக்கு வந்து டிஐ, இது வந்து டிஐ கிடையாது. ஸோ இது வந்து டிஐயுடைய மேலே இருக்கிற ஒரு பகுதி, எக்ஸை மைனஸ் ஏ மட்டும்தான். அடுத்து நம்ம என்ன செய்யணும், சியால் வகுத்து இந்த சைடு வச்சுருக்கோம். ஸோ ஒரே இதில் வந்து நம்ம ஸ்டெப் பண்ண முடியாதுங்கிறதுக்காக ரெண்டு காலமாக என்ன செஞ்சுருக்கோம், பிரிச்சுருக்கோம். அடுத்து டிஐ ஸ்கொயர்டு, இந்த -3 ஸ்கொயர் பண்ணோம்னா 9, 4, 1, 0, 1, 2, 4, 3, 4, 9, 4, 16. இப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சமேசன் டிஐ வேணும். ஸோ வந்து சமேசன் டிஐனா என்ன செய்யணும், ஓவரால் எல்லாத்தையும் கூட்டி கழிக்கணும். ஸோ கூட்டி கழித்தா 4. அடுத்தது சமேசன் டிஐ ஸ்கொயர்ட். ஸோ டிஐ ஸ்கொயர்டை வந்து என்ன பண்ணணும், ஃபுல்லாக நம்ம ப்ளஸ் பண்ணணும். ஸோ இது வந்து என்னது, 44. இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணால் சிக்மா ஈக்குவல் டு சி வந்து நமக்கு என்னது, 5 × √ சமேசன் டிஐ ஸ்கொயர் அப்படிங்கிறது என்னது, 44/n வந்து நமக்கு என்ன, 8, மைனஸ் டிஐ வந்து 4/8 த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 5 × √. ஸோ 44/8 கேன்சல் பண்ணோம்னா என்ன வரும், 11/2. ஸோ 4/8 நம்ம கேன்சல் பண்ணால் என்ன வரும், 1/2 வரும். ஸோ 1/2 நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா 1/4. இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். ஸோ இதை வந்து நம்ம இப்போ கேன்சல் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 5 × √ 11/2 கேன்சல் பண்ணோம்னா 5.5 மைனஸ் 1/4 கேன்சல் பண்ணால் 0.25 ஈக்குவல் டு 5 × 2 நம்ம கழிச்சா என்ன வரும், 5.25. ஸோ இந்த வர்க்க மூலம் வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 5.25. ஸோ 5 இருக்கிற நம்பராக போடணும். அப்போ 2, 4, 5 - 4 போச்சுன்னா மிச்சம் 1, 2 நம்பர் கீழே இறக்கணும், மேலே புள்ளி வச்சுக்கணும். இந்த 2, 2 என்ன பண்ணணும், ப்ளஸ் பண்ணணும். ப்ளஸ் பண்ணால் 4. ஸோ 4 இந்த சைடு எந்த நம்பர் போட்டால் நமக்கு 125 வருதுன்னு பார்க்கணும். ஸோ இங்கே இப்போ நம்ம 4, 2 போட்டோன்னா 2, 4, 4, 2, 8, 4, 3 போட்டோன்னா 3, 9, 4, 12. ஸோ 125 அதிகமாக போகுது, அப்போ இது வராது. ஸோ செகண்ட் டேபிளால் பண்ணணும். பண்ணோன்னா 2, 4, 4, 2, 8. ஸோ 5 - 4 போச்சுன்னா 1, அடுத்தது 12 - 8 போச்சுன்னா 4, அடுத்து என்னது 2 நம்பர் கீழே இறக்கணும். ஸோ ரூட்லேருந்து நம்ம வந்து ஒரு எண்ணெய் வகுத்தோம்னா புள்ளிக்கு அப்புறம் 2 எண்ணெய் வந்து கீழே இறக்கணும். இப்போ இந்த 2 இருக்கா, இந்த 2 இந்த 2 ப்ளஸ் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணோன்னா 4, 4. இப்போ இங்கே எந்த எண் வந்தால் நமக்கு 4100 வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு 4041. ஸோ இதான் நமக்கு என்னது, 5 × 2.29, √5.25 வர்க்கம் நம்ம அந்த ஸ்கொயர் ரூட்டை எடுத்திருக்கோம். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு தோராயமான மதிப்பு 11.45. ஸோ இப்படி தான் என்ன செய்யணும், ரூட்லேருந்து ஒரு எண் கண்டுபிடிக்கணும். அடுத்தது எடுத்துக்காட்டு 8.8. கொடுக்கப்பட்டுள்ள தரவிற்கு திட்ட விளக்கம் காண்க. ஸோ கொடுத்துருக்காங்க தரவு புள்ளி 7, 4, 8, 10, 11. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு நம்பர் மாறி இருக்குது, இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். 4, 7, 8, 10, 11. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த எல்லா மதிப்புடனும் 3 கூட்டும்போது, கொடுத்துருக்க தரவு புள்ளியோடைய 3 கூட்டணுன்னா நமக்கு ஒரு புதிய தரவு புள்ளி கிடைக்கும். ஸோ இதுக்கும் அதுக்கும் என்ன செய்யணும், திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்து நம்பர் ஆஃப் எத்தனை இருக்குது, 5. இப்போ இதுக்கு வந்து நம்ம நார்மலான திட்ட விளக்கம் ஃபார்முலா வச்சே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து நம்ம படி விளக்க முறை, ஊக சராசரி முறைக்கு நம்ம போகணும்னு அவசியம் கிடையாது, ஏன்னா இதுக்கு வந்து நம்ம நார்மலான திட்ட விளக்கம் கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ சிக்மா ஈக்குவல் டு சமேசன் எக்ஸை ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேசன் எக்ஸை பை என் த ஹோல் ஸ்கொயர்ட். அப்போ நம்ம இன்னும் என்ன பண்ணணும், எக்ஸை கண்டுபிடிக்கணும். ஸோ அட்டவணை முறையை பயன்படுத்தி எக்ஸை
எக்ஸ் ஐ ஸ்கொயர்ட். ஸோ இங்கே எக்ஸ் ஐங்கிறது நமக்கு என்னது, 4, 7, 8, 10, 11. எக்ஸ் ஐ ஸ்கொயர்ட்னா என்னது, இந்த எண்களை ஸ்கொயர்ட் பண்ணணும். 4, 4, 16, 7, 7, 49, 8, 8, 64, 5, 5, 100, 11, 12, 121. ஸோ நமக்கு தேவை சமேஷன் எக்ஸை வேணும். அப்போ எல்லாத்தையும் கூட்டணும். கூட்டினோம்னா நமக்கு என்ன வரும், 40. அடுத்தது சமேஷன் எக்ஸை ஸ்கொயர்ட். ஸோ சமேஷன் இப்போ வெறும் எக்ஸைனா, சமேஷன் எக்ஸைனா என்ன பண்ணணும், எக்ஸையை ஃபுல்லாக என்ன செய்யணும், கூட்டணும். ஈக்குவல் டு இதை கூட்டினோன்னா என்னது, 350. ஸோ இப்போ நம்ம ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா சமேஷன் எக்ஸை ஸ்கொயர்ட் என்னது, 350 பை என் வந்து 5 மைனஸ் சமேஷன் எக்ஸை வந்து 40/5 த ஹோல் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு ரூட் 7 × 55 0. ஸோ 4 × 5 8 × 40 8 ஸ்கொயர்னா 64 ஈக்குவல் டு ரூட், இதில் 70லேருந்து 64 போச்சுன்னா நமக்கு என்ன வரும், 6. ஸோ ரூட் 6க்கு நம்ம வர்க்கமூலம் எடுக்கணும். அப்போ இந்த வகுத்தல் முறையை பயன்படுத்தணும். ஸோ 2 × 4 3, 9 6 தாண்டி போயிடுது. அப்போ 2 × 4 ஸோ 6லேருந்து 4 போச்சுன்னா மிச்சம் 2. புள்ளி வச்சு இதுக்கு மட்டும் என்ன செய்யணும், 2 0 சேர்க்கணும். இப்போ இந்த 2 2 ப்ளஸ் பண்ணோன்னா 4. ஸோ 4க்கு இங்கே எந்த எண்ணால் நம்ம மல்டிப்ளை பண்ணால் 200க்குள்ளே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 4ஆல், 4th டேபிளால். ஸோ 4ஆல் பண்ணோன்னா என்ன வரும், 176. ஸோ 10லேருந்து 6 போச்சுன்னா 4, 9 7 போச்சுன்னா மிச்சம் 2, இன்னும் திரும்ப 2 0 சேர்க்கணும். ஸோ அடுத்து 4, இந்த 4 இந்த 4ஓடைய கூட்டணும். ஸோ கூட்டினோன்னா 4 4 8. ஸோ அடுத்து என்ன நம்பர் வரும்னா 4ஆல், 4th ஆல் போட்டோன்னா 2400க்குள்ளே வரும். அப்போ ரூட் 6ஓடைய தோராயமான மதிப்பு நமக்கு என்னது, 2.44. இதான் வந்து நமக்கு பழைய தரவு புள்ளியோடைய திட்ட விளக்கம். இப்போ இதோட நம்ம என்ன பண்ணணும், எல்லா எண்ணுடைய 3ஐ கூட்டணும். ஸோ 3ஐ கூட்டுக. அப்போ நமக்கு என்ன இருந்தது, ஃபஸ்ட்டு 4, 7, 8, 10, 11. இதோட நம்ம என்ன செய்யணும், +3 ஆட் பண்ணணும். அப்போ 7, 10, 11, 13, 14. ஸோ எண் வந்து நமக்கு என்னது, அதே 5 தான். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யணும், திட்ட விளக்கம் கண்டுபிடிக்கணும். ரூட் சமேசன் எக்ஸை ஸ்கொயர்ட் பை என் மைனஸ் சமேசன் எக்ஸை பை என் த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், எக்ஸை எக்ஸை ஸ்கொயர்டு கண்டுபிடிக்கணும். எக்ஸை எக்ஸை ஸ்கொயர்ட். ஸோ எக்ஸைங்கிறது நமக்கு என்னது, 7, 10, 11, 13, 14. 7ல் 49, 5, 5, 100, 11, 11, 121, 13, 13, 169, 14, 14, 196. நமக்கு சமேசன் எக்ஸை வேணும். ஸோ சமேசன் எக்ஸை ஈக்குவல் டு என்னது, 55. அடுத்தது சமேசன் எக்ஸை ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 635. ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோன்னா ரூட் 55/5 த ஹோல் ஸ்கொயர்ட் மைனஸ் 635 பை சாரி சமேசன் எக்ஸை ஸ்கொயர்ட் வந்து நமக்கு என்னது, 635. ஸோ சமேசன் எக்ஸை ஸ்கொயர்ட் வந்து 635/5 மைனஸ் சமேசன் எக்ஸை வந்து 55/5 த ஹோல் ஸ்கொயர்ட். ஸோ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும், ரூட் 127 மைனஸ் 5th ஆல் பண்ணோன்னா 11 × 55, அப்போ 11 × 11 121. இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும், ரூட் 6. ஸோ ஏற்கனவே முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ரூட் 6க்கு என்ன மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம், 2.44. அப்போ சமேசன் வந்து என்னது, நமக்கு 2.44. ஸோ அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளியோட நம்ம 3ஐ கூட்டும் பொழுது கிடைக்கிற புதிய தரவு புள்ளியோட திட்ட விளக்கமும் பழைய தரவு புள்ளியோட திட்ட விளக்கமும் நமக்கு என்னது, சமமாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொடுக்கப்பட்ட உங்கள் புக்கில் இருக்கும் பார்த்துக்கோங்க, கொடுக்கப்பட்ட தரவு புள்ளியோடு ஏதேனும் மாறிலியை கூட்டினால். ஸோ மாறிலிங்கிறது நமக்கு என்னது, 3, 4, 7, 8, 10, 25. ஸோ எதுனாலும் இருக்கலாம், 3 தான் கூட்டணும்னு இல்லை, ஏதாவது ஒரு மாறிலியை கூட்டினால் திட்ட விளக்கம் மாறாது, திட்ட விளக்கம் மாறாது. ஏன்னா இதில் மெயினாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னது, கூட்டல். ஸோ கூட்ட தான் செய்கிறோம், எந்த ஒரு எண்ணனாலும் நம்ம என்ன செய்யணும், கூட்டணும். இதில் பெருக்கலோ வகுத்தலோ கழித்தலோ கிடையாது,
எந்த ஒரு எண்ணாக இருந்தாலும் சரி, நம்ம என்ன பண்ணணும், கூட்டணும். கூட்டினா தான் நம்ம என்ன அதுக்கு நம்மளுடைய திட்ட விளக்கம் வந்து என்னது மாறாது. பழைய திட்ட விளக்கமும் கூட்டப்பட்ட திட்ட விளக்கத்துடைய எண்களும் ஆன்சர் என்ன செய்யும், நமக்கு சமமாக தான் வரும்.